எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே ECBN ஸ்தாபனத்தாரால் வழங்கப்படுகிற கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட ஒரு போதகமாக இல்லாமல் தேவன் தந்த வாக்குத்த வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 3 மாத காலத்தில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு விசேஷித்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார், என்ன செய்ய வருகிறார் என்பதையும் நாம் தியானிக்க போகிறோம். ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 41 அதிகாரம் 10 வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இது ஆண்டவருடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற வார்த்தை, அது பெண்மான்களை ஈன பண்ணுகிற வார்த்தை. அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்கள் மட்டும் அல்ல, அற்புதமும் அதிசயமும் நடக்கிறது. கடந்த ஜூன் மாதம் 18 நான் இந்தியாவிலிருந்து விடுமுறை கழித்து இங்கிலாந்துக்கு வந்தேன். லண்டனுக்கு வந்து 3 கழித்து 20 மாலை 5 இருக்கும் என்னுடைய மனைவி கால் பண்ணி விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தாள். நான் என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்த பொழுது என்னுடைய மகளுக்கு கோல்ட் என்கிறபடினாலே டான்சில்ஸ் வீங்கி இருந்ததுனால ராமையா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் என்கிற பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அன்று காலையில் அட்மிட் செய்திருக்காங்க. அவர்கள் எடுத்த ரத்த பரிசோதனை பிளட் டெஸ்டில் மாலை 5 டாக்டர் வந்து அவருடைய அவர் சொல்லியிருக்காங்க, பிளட்ல சம்திங் வி ஆர் சீயிங் டிஃப்ரெண்ட், பிளட்ல ஏதோ ஒரு மாறுபட்ட மோசமான நிலைமை காணப்படுகிறதுன்னு சொன்ன அவள் பயந்திருக்காள். இரவு அவளிடம் வந்து சொல்லியிருக்காங்க, பிளட்ல கேன்சர் செல் பார்த்தோம் என்று. எனக்கு என்ன செய்வது தெரியவில்லை. 3 தான் நான் வேலைக்கு போய் சேர்ந்து இம்மீடியட்டாக நான் மனம் உடைந்தவனாக உடனே டிக்கெட் புக் பண்ணி பெங்களூருக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தேன். போகிற வழியிலே என்னுடைய உள்ளம் உடைந்து போனது. என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல. என்னோட ஜஸ்ட் 2 முன்பாக நான் மிகவும் அதிகமாக நேசித்த என்னுடைய சகோதரியை இதே கேன்சர் வியாதியினாலே ஒரே ஒரு மாதத்துக்குள்ளே நான் இழந்து என்ன நடக்குமோ என்ற பயம் ஒரு பக்கம். அநேக பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று அநேகருக்கு விசுவாசத்தை தூண்டுகிற மாதிரி பேச நான் பேசுகிறா இருந்தாலும் அந்த சமயத்தில் உண்மையாக சொல்லுகிறேன், என்னுடைய விசுவாசம் முழுவதுமாய் குலைந்தது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, சம்டைம்ஸ் நாம விசுவாசத்துல இழந்தாலும் நாம விசுவாசத்துல உடைந்து போனாலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் இருதயத்திலே இந்த வார்த்தையை தான் ஞாபகப்படுத்துகிறார், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் சொன்னார். ஃப்ளைட்டில் ட்ரே செய்து கொண்டே அழுது கொண்டே ஜெபித்து கொண்டே போனேன். பெங்களூர் போய் இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த 3 இப்போ பிளட் டெஸ்ட் மட்டுமல்ல, போன் மேரோ டெஸ்ட் பண்ணாங்க, போன் பயாப்சி எடுத்து பண்ணாங்க. ஈவன் போன் மேரோலையும் போன் பயாப்சிலையும் டி செல் அக்யூட் லிம்ஃபாட்டிக் லுக்கீமியா என்று ஃபைனல் டயக்னோசிஸ் வந்துருச்சு. எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இந்த ஃப்ளைட்டில் இருக்கும்பொழுது எனக்குள்ளே ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு, எப்படியாவது போன் மேரோ பயாப்சியில் ஏதோ குழப்பம் வந்து இது கேன்சர் இல்லை என்று சொல்லுவார்கள் என்று. ஆனால் ஃபைனல் ரிசல்ட் வந்ததுமே என்னால் தாங்க முடியவில்லை.
இந்த வசனம் ஒரு பக்கம் என்னை தேற்றி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னுடைய உள்ள முடைந்து நான் என் மனைவி வெளியே வந்து ஆண்டவரே நாங்கள் என்ன பண்ணுவோம்னு யோசிச்சுட்டு இருக்க பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் இப்படியாக ஜெபிக்க வைத்தார், டேடி இன் த ஃபயர் ஆர் அவுட் சைட் த ஃபயர் இஃப் யூ ஆர் வித் அஸ் வி கேன் வித் ஹோல்ட். இப் நீங்க எங்களோட கூட இருந்தா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நகுவை அக்னி சூளையில எரிந்தாங்க, அவங்க வெளியில இருந்திருந்தாலும் உள்ளே இருந்தாலும் நீங்க கூட இருந்தா பயமில்லைன்னு சொன்னபடி ஆண்டவரே இந்த வியாதியில நீங்க விடுதலை செய்தாலும் குணமாக்காவிட்டாலும் என்ன ஆனாலும் ஆண்டவரே நீங்க எங்களோட கூட இருக்கணும்னு அழுது கொண்டு ஜெபித்தோம். அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆண்டவரே இந்த 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் என்ன நடக்க போகுது தெரியல, எங்களுடைய ப்ரொஃபஷன் இனிமேல் நான் திருப்பி லண்டனுக்கு வருவேனா என்ற ஒரு சந்தேகத்தோடு ஒரு நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா நீங்க கூட இருங்கன்னு தான் சொன்னேன். அப்படியே ஆண்டுடைய சமூகத்துல அழுது கொண்டிருந்த பொழுது இந்த வசனத்தையே ஆண்டு பாடலாக்கி எனக்கு கொடுத்தார். எப்பொழுதெல்லாம் பயம் வரும்பொழுதோ இந்த வசனத்தை சொல்லி திருப்பி திருப்பி சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, அதை அப்படியே பாடலாய் மாற்றி கொடுத்தார். நான் ஏன் இதை சொல்றேன்னா ஆண்டவர் அவரை நம்பி இருக்கிறவர்களை முடிவிலே அவர் ஜெயத்தை காண வைப்பார். அந்த நிமிஷத்துல நான் உடைந்து போனேன். டாக்டரிடம் போய் எப்படி டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்கன்னு சொன்னபொழுது அவர் சொன்னார், 2 வருடம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், 6 மாதம் ஒவ்வொரு வாரமும் கீமோதெரப்பி தரணும். இந்த கீமோதெரப்பி கொடுக்குற பொழுது உன்னுடைய மகள் ஒருவேளை பிளட் கவுண்ட்ஸ் கம்மியாச்சுன்னா ஐசியூவில் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும், ஒருவேளை பிளட் கிளாட் பிரெயினில் நடக்கலாம், லிவர் ப்ராப்ளம் ஆகலாம், ஹார்ட் ப்ராப்ளம் நடக்கலாம், ஷி மே பிகம் ஜர்னல் டயபட்டிக், அவள் பர்மனெண்ட்டாக ஒரு இது சர்க்கரை வியாதியாக சேரலாம், இதெல்லாம் ஓகே சொல்லி கன்சல்ட் பண்ணால் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம்னாரு. எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பெங்களூர்லேருந்து யூகேக்கு கால் பண்ணி இங்கே இருக்கிற டாக்டரோடு கன்சல்ட் பண்ணினேன், அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்பி வைத்தேன், பெங்களூர்லேயே இருக்கிற பெரிய மற்ற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டரோடு கன்சல்ட் செய்தேன். எல்லாம் கேட்ட பொழுது எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை, அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் கன்ஃபார்ம் டிகிரி, தெர் இஸ் நோ அதர் கோ, யூ ஹாவ் டு கோ த்ரூ, அன்ஃபார்ச்சுனேட்லி. அவர்கள் சொன்ன வார்த்தை ஒரு பக்கம் என்னை உடைத்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்ற பொழுது இந்த வசனம் மட்டும் என்னுடைய காதிலே கண்டினியூஸா ரீங்காரம் செய்து கொண்டிருந்தது. அப்படியே வண்டி ஓட்டிக்கொண்டு அழுதுகொண்டே அந்த வசனத்தை சின்ன விசுவாசத்தோடு பாடிக்கொண்டிருந்தேன், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், திகைத்திடாதே நான் உந்தன் தேவன். எனக்கு அருமையான சகோதரியே சகோதரனே, ஒருவேளை நீங்க இந்த வேளையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு எதிராய் காற்றும் கடலும் எழும்பி உங்களுக்கு எதிராய் மலை போன்ற பிரச்சனை உயர்ந்திருக்கலாம், நீங்க அழுது கொண்டு நான் எப்படி அன்று தவித்தேனோ அப்படியே போய்கொண்டிருக்கலாம், அந்த சமயத்துல என்னோடு பேசின ஆண்டவர் அதே வார்த்தைகளின் மூலம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என்னோட கூட இணைந்து ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை உங்கள் ஆவியிலிருந்து பாடுங்கள், அது உங்களுக்கு ஆண்டவரே கொடுக்கிற பலனாய் மாறும். பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், திகைத்திடாதே நான் உந்தன் தேவன். சொல்லுங்க, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், திகைத்திடாதே நான் உந்தன் தேவன் என்று சொன்னவரே இயேசுவே, உயிரோடுள்ளவரே உன்னத தேவன் நீரே என்று சொன்னவரே இயந்தன் இயேசுவே, உயிரோடுள்ளவரே உன்னத தேவன் நீரே. இப்படியாய் பாடிக்கொண்டிருந்தேன், ஒரு பக்கம் அழுதுன்னு இருக்கேன், இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய வார்த்தையை பாடிக்கொண்டிருந்தேன். என்னுடைய மகளுக்கு அன்னைக்கே ஸ்பைனல் கார்டில் 1st dose ஆரம்பிக்கணும்னாங்க, வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிவிட்டேன். அன்றே மெத்தட்ராக்சின் என்ற ஒரு இன்ஜெக்ஷனையும் கீமோதெரப்பி இன்ஜெக்ஷனையும் சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடை வெளியே எடுக்கிறதுக்காக ஸ்பைனல் கார்டு மூலமாக இன்ட்ராத்திக்கல் இன்ஜெக்ஷன் என்று சொல்லுவார்கள் அதை கொடுத்தார்கள். அவள் ஒரு பக்கம் அந்த போன் பயோப்சி எடுத்தது,
முதுகுல வலி, இன்னொரு பக்கம் ஸ்பைனல் கார்டில் இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தது. இந்த வலியோடு வார்டுக்கு வந்திருந்த பொழுது அவள் முகத்தில் எப்பொழுதும் சிரித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு எப்படி சொல்லுவது என்று எனக்கு தெரியல. அதனால் செல்லம், உனக்கு பிளட்டில் ஏதோ இன்ஃபெக்ஷனா, ஒரு மாதம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஒரு மாதம் ஸ்கூலுக்கு போக மாட்டோம்னு சொன்னப்போ அவள் சிரித்துக்கொண்டே, ஓகே டேடி அதெல்லாம் நோ ப்ராப்ளம், நீங்கள் ஏன் அவசர அவசரமாக வந்தீங்க, நீங்கள் அங்கேயே இருக்க ஒரு மாதம் நான் எடுத்துகிட்டு போனேன், இல்லைம்மா மம்மியால் ஹேண்டில் பண்ண முடியாது அதனால தான் நான் வந்தேன்னு அவர்கிட்ட பொய் சொல்ல நேரிட்டது. சனிக்கிழமைக்கு முன்னால் அவர் சொன்னால், டேடி எப்படியாவது சண்டே சர்ச்சுக்கு போனோம், ஐ கேன் நாட் பி ஹியர் அண்ணா, நான் இல்லை செல்லும் நம்ம ஃபேஸ்புக்கில் லைவில் அட்டன் பண்ணலாம் சர்ச் சர்வீஸ்னா, நோ 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 ஐ ஹாவ் டு கோ அண்ணா, எனக்கு என்ன சொல்கிறது தெரில. ஃபார்ச்சுனேட்டாக டாக்டர் வந்து நான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறேன், அடுத்த தர்ஸ்டே செகண்ட் கீமோ கொடுக்கணும், யூ ஹாவ் டு பிரிங்கர் பேக் நெக்ஸ்ட் தர்ஸ்டே. அந்த இந்த ஒரு வாரமும் ஹை டோஸ் ஸ்டீராய்ட்ஸ் 100 mg பர் டே கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிட்டு அவளை அப்படி கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போகும்பொழுது ஆண்டுடைய வாசனம் திருப்பி ஞாபகப்படுத்தினது, உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வே என்று சொன்னவரே என்னோடு இருப்பவரே. உடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டே பாடிக்கொண்டேன், ஆண்டவரே நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு தெரில, நான் எப்படி என் மகள்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லுவேன்னு தெரில. அழுத பொழுது இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அப்போதான், உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வே என்று வாக்கு பண்ணி என்னை நிறுத்தினீரே, உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணி என்னை நிறுத்தினீரே. பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், திகைத்திடாதே நான் உன் தேவன். எப்பொழுதெல்லாம் பயம் வந்துச்சோ உடனே ஆண்டுடைய வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு இப்படி பாடுவேன் இல்லை அழுவேன் புலம்புவேன், உடனே ஆண்டுடைய பலன் நிரப்புவதை பார்த்தேன். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் இப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போய்கொண்டிருந்தா ஆண்டுடைய வாக்குத்தத்த வசனத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்க. ஆண்டுடைய வார்த்தையிலே ஆவியும் ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆவி அந்த ஜீவனை புதுப்பிக்கும். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம், வந்த உடனே அவளால் 5 நிமிஷம் உட்கார முடியல. அந்த கீமோதெரபி கொடுத்ததுனால தலையை பிடித்து கொண்டு டேடி தலைவலிக்கு அழுவா, என்னால் என்ன சொல்ல தாங்க முடியல, டாக்டருக்கு ஃபோன் பண்ணா இந்த கீமோதெரப்பியின் எஃபெக்ட் இப்படி தான் இருக்கும். நாங்கள் சரி படுக்க வைக்கலான்னு படுக்க வச்சா டேடி படுத்தா முதுகு வலிக்குது, அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் கொடு, அந்த போன் மேரோ பயோப்சி எடுத்த இடத்துல முதுகில் இன்ஜெக்ஷன் கொடுத்த இடத்துல வலிக்கு சொல்லுவா. படுக்கவும் முடியல உட்கார முடியல. அந்த 1.5 நாள் மிகவும் வேதனையோடு இருந்தோம். சண்டே அவள் விருப்பப்பட்டபடினாலே அவளை அழைத்து கொண்டு நாங்கள் சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சில் போன உடனே ஆண்டவரை நல்லா ஆராதிச்சா. அரை மணி நேரம் அவள் ஆராதிக்கிறத பார்த்து எனக்கு இன்னும் அழு வந்து இன்னும் ஆண்டவர் உண்மையை ஆராதிச்சு கொண்டிருது. ஆனால் ஆராதனை முடித்த பின்பு அவளால் சேரில் உட்கார்ந்தா, உட்கார்ந்த உடனே அவளால் உட்கார முடியல. திரும்பி என்னை பார்த்து, டேடி என்னால் முடியல டேடி, என்னாலையும் தாங்க முடியல, என்ன செய்வது எனக்கும் தெரியல. அவளை அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நாங்கள் அவளுக்கு அவகிட்ட சொன்னேன், சொல்லலாம் இதுக்கு தான் சொன்னேன் சர்ச்சுக்கு வேணன்னா, நோ நோ டேடி சர்ச்சுக்கு போகலாம், முடித்தவரில் இருந்துட்டு ஆராதிக்கலாம்னு சொல்லிட்டு இனிமே என்னால் தாங்க முடியவில்லை. அவளை ரூமில் உட்கார வச்சுட்டு வெளியில் வந்து அழுது கொண்டே கேட்டேன், ஆண்டவரே இந்த ட்ரீட்மெண்ட் உங்களை ஆராதிக்க விடலைன்னா வாட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் திஸ் லார்ட், ஹவு கேன் ஐ கோ த்ரூ நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் டேடி, நெய்தர் ஷி வில் நாட் பி ஏபிள் டு வர்ஷிப் யூ, Nor I will not be able to worship you with freedom. This is what my mind came. So immediately, நானும் என்னுடைய வைஃபும் என்னுடைய மகள் கையை பிடிச்சிட்டு, Lord, I don't know how to ask. Because 3 நாள் blood reportல bloodல cancer இருக்குன்னு வந்துச்சு. Blast cell என்று சொல்லுவார்கள். Blood smear பண்ணாங்க, peripheral smear என்னுவாங்க, அதுலேயும் கேன்சர் செல் இருக்குது. ஃபைனலாக போன் மேரோ பயாப்சியும் போன் பயாப்சிலையும் 22% பிளாஸ்ட் செல், அது என்ன செல்னு கரெக்டாக கொடுத்துட்டாங்க. நான் பார்த்த டாக்டர் எல்லாரும் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் பிளட் கேன்சர், யூ ஹாவ் டு கோ த்ரூன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன ஜெபிப்பேன்னு தெரியல. பீயிங் ஏ மெடிக்கல் ப்ரொஃபஷன், நானே
கேன்சர் பேஷண்ட் மத்தியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு உண்மையாக விசுவாசம் இல்லைப்பா, ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாம் செய்யக்கூடும். நீங்கள் ஏதாவது கன்ஃபியூஷன் பண்ணி நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும் ஆண்டவரே, ஆனால் எனக்கு எப்படி கேட்குறது தெரியல, நீங்கள் ஏதாவது செய்யுங்கப்பான்னு சொல்லி அழுது கொண்டே ஜெபித்தோம். அதன் பின்பு ஜெபித்தேன், ஆனாலும் என் மனசில் மறந்துட்டேன். எனியோ வி ஆர் கோயிங் டு கோ த்ரூ ஆல் திஸ் ட்ரீட்மெண்ட்னு 2 இயர்ஸ் நினச்சிட்டு நேராக போயிட்டோம். அன்று இரவே 12 மணிக்கு இன்னொரு ஊழியக்காரர் என்னுடைய வீட்டுக்கு வந்தார். அவர் வந்த பொழுது அவரும் இந்த ரிப்போர்ட்லாம் சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க பிரதர், எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பேஷண்ட்டும் நான் ப்ரே பண்ணியிருக்கேன், அவங்களும் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் போனாங்க, நல்லா ஆயிடுச்சு, ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா ஆகிடும்னு சொன்னார். ஓகே, இவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ப்ரேயர் பண்ணுகிற பொழுது அது என்ன நினைச்சாரோ தெரில, நான் என்ன ஜபம் பண்ணனோ அதையே திருப்பி ஜபம் பண்ணார். ஆண்டவரே, நமக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமையே குணமாக்கக்கூடும், நீங்கள் ஏதாவது கன்ஃபியூஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணக்கூடும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் கொடுத்த ப்ராமிஸ், நீங்கள் கொடுத்த வார்த்தைகளை, அவளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நினைத்தருள்னு ஜபம் பண்ணார், போயிட்டார். மண்டே காலையில் இது ஒரு கோன்சிடென்ட் நினச்சி நான் விட்டுட்டேன். மண்டே காலையில் எழுந்து நாங்கள் எல்லாம் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு நான் பாட்டுக்கு ஜெபித்து கொண்டு எப்படி எங்கே போகிறது, எப்படி இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடிட் பண்ணி யோசித்து கொண்டிருந்தேன். அரௌண்ட் மண்டே 3:30 எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர் கால் பண்ணி அவங்க சொன்னாங்க, நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் எடுத்தீங்களான்னு கேட்டாங்க. நான் செகண்ட் ஒப்பீனியனில் 4 டாக்டர்ஸ் கிட்ட விசாரித்தேன். எல்லாம் என்னெல்லாம் பண்ணீங்க, நாங்கள் நான் இந்த மாதிரி ரிப்போர்ட் அனுப்பி வச்சு என்ன பண்ணணும்னு கேட்டேன். அவங்க இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னேன். உடனே அவங்க, நீங்கள் போன் மேரோ போன் பயாப்சியை ரிவ்யூ பண்ணிங்களான்னு. நான் பண்ணலை, பிகாஸ் ஆல்ரெடி போனில் கன்ஃபார்ம், பிளட்டில் கன்ஃபார்ம் ஆச்சு, போன்லேயும் கன்ஃபார்ம் ஆச்சு, இதை மட்டும் ரிவ்யூ பண்ணி என்ன பண்ணுறது, அதனால் நான் பண்ணலைன்னு சொன்னேன். நோ, யூ ஹாவ் டு டூ நாங்க. என்னால் எனக்கு ஒன்றும் புரியல, பட் இம்மீடியட்டாக த ஸ்பிரிட் ஆஃப் காட் ரிமைண்டட் மீ வாட் ஐ ஹவ் ப்ரேட் எஸ்டர்டே அண்ட் வாட் த மேன் ஆஃப் காட் ப்ரேட் மிட்நைட் 12 o'clock. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல், ஸ்பார்க்லிங் ஆஃப் ஃபெய்த், ஒரு துளியூண்டு ஃபெய்த், ஒரு சின்ன ஃபெய்த், அது மஸ்டர்ட் சீட் கூட சொல்ல முடியாது. ஏதாவது பண்ணுவாரா, ஏதாவது செய்ய மாட்டாரா, ஒரு சின்ன எதிர்பார்ப்பு மனசில் வந்துட்டு அந்த போன் மேரோ பயாப்சியையும் போன் பயாப்சியையும் நான் மறுநாள் எடுத்துக்கொண்டு மணிப்பால் ஹாஸ்பிட்டல் என்று ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது பெங்களூரில், அங்கே எடுத்துக்கொண்டு போனேன். அங்கே எடுத்துக்கொண்டு போன பொழுது அங்கே இருக்கிற டாக்டர்ஸு ரிப்போர்ட்டை திருப்பி பார்த்தாங்க. அந்த போன் மேரோ பயாப்சியில் பார்த்து ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு, யா இட் சேஸ் கிளியர்லி இட் இஸ் டி செல் அக்யூட் லிம்பாட்டிக் லுக்யூமியா, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது கிரி, ஒருவேளை உங்களுக்கு இங்கே ஆசைப்பட்ட வாங்க, பிகாஸ் மணிப்பால் ஹாஸ்பிட்டல் ரெப்புடேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ராமையாவை விட. ராமையா மணிப்பால் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால நாங்கள் அதை ஆஃப் பண்ணல இனிஷியலாக, பட் நீங்கள் உங்களுக்கு வேணால் அங்கேயே எடுத்துக்கோங்க இல்லை எங்கேயோ வாங்கன்னு சொன்னாங்க. சரி, அவங்ககிட்ட ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு அந்த என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்களேன்றதுக்காக இந்த போன் மேரோ பயாப்சியும் போன் மேரோவையும் போன் பயாப்சியையும் ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொடுத்தோம். அப்போ கூட அந்த டாக்டர் சொன்னார், இட் வில் கம் த சேம். அவங்க 22% சொன்னாங்க, இவங்க 23% இல்லை 21% சொல்லுவாங்க. தட்ஸ் வாட் டிஃப்ரென்ஸ் வில் பி, ஒய் டு யூ வாண்ட் டு டூ நாங்க, நான் இல்லை கண்டிப்பாக இது பண்ணணும்னு சொன்னேன். சொன்ன உடனே மறுநாள் அவளை மணிப்பால் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் என்பதற்காக மதியம் 2 மணி அளவுக்கு நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்தோம். வழியெல்லாம் அந்த வசனத்தை மட்டும் தான் சொல்லி கொண்டிருக்கேன். நான் நினச்சேன் ஆண்டவர் தூக்கி நெருப்பில் போட்டுட்டாரு, எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட அவர் இருந்து நெருப்பு அவளை தாக்காம பார்த்துக்கினாரோ அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் முழுவதுமா ஆண்டவர் கூட அதை காப்பாற்ற போறாரு நினச்சிட்டு மதியம் 2 மணிக்கு நாங்கள் புறப்பட்டு மணிப்பால் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போய் டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் 1 நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 8-9 டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்தார். எனக்கு உடனே ஒரு விதமான கோபம் வந்தது. ஒய் டாக்டர், ஒய் டு யூ வாண்ட் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ், ஒய் டு யூ வாண்ட் டு ரிப்பீட்னு கேட்டேன். அவர் சொன்னார், நோ, ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் டுமாரோ, ஃபர்ஸ்ட் யூ டூ ஆல் த டெஸ்ட் அண்ட் கம் பேக்.
எனக்கு என்ன சொல்றது புரியல. வை டாக்டர் என்ன? யூ கோ டு பத்தாலஜிஸ்ட் அண்ட் மீட் ஹர், ஷீ வில் டெல் எவ்ரிதிங். நேராக பெத்தாலஜி லேபுக்கு போனேன். நான் ஏற்கனவே அந்த மணிப்பால் ஹாஸ்பிட்டல் வேலை செய்திருந்தபடினாலே அந்த டாக்டர் என்னை நன்றாக அறிந்திருந்தபடினாலே கம் 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 என்ன சொல்லி என்னுடைய மகளை கூப்பிட்டார், என்னுடைய மனைவியை கூப்பிட்டாங்க. ஹவு ஆல் திஸ் திங் ஸ்டார்ட்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி டான்சிலைட்டிஸ் ஸ்டார்ட் ஆச்சு, அதன் பின்பு அவருடைய நெக் நோட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ், பின்பு லிவர் வீங்கி ஸ்பிளீன் வீங்கி அது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் ஹெப்படோமெகாலி ஸ்பிளினோமெகாலி என்று சொன்னாங்க. நைட் ஃபீவர், நைட் ஷோட்ஸ், பயங்கரமாக சில்னஸ் இருந்துடும், வயிற்று வலியில் துடிப்பா. இந்த மூன்று நாளும் அவளை அப்படி பண்ணதுனால அந்த சிம்டம்னால தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆல் தி சிம்டம்ஸ் சேஸ் இட் இஸ் ஃபார் தி பிளட் கேன்சர். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங், நீங்கள் கொண்டு வந்த போன் மேரோ போன் பயாப்சியில் ஐ டோன்ட் சி எனி மேலிக்னன்சி அட் ஆல். என்னால் நம்ப முடியல, என்னால் சந்தோஷமாக குதிக்கலாம் பார்த்தா. நோ 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 நோ, வெயிட் வெயிட் வெயிட், லெட் அஸ் சி ஆல் த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் டுடே, வாட் வி டூ பண்ணாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு சில பிளட் ரிப்போர்ட் வந்துச்சு, அதன் பின்பு ரெண்டு மணி நேரத்தில் எல்லா பிளட் ரிப்போர்ட் வந்துச்சு. ஹர் பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வேர் 1.15 lakhs. அது இட் சப்போஸ் டு பி 1.5 to 4.5 lakhs இருக்கணும். அதுக்கு முன்னே எடுத்தது, அன்று எடுத்த பொழுது 3.3 lakhs இருந்துச்சு, மற்ற எல்லாம் நார்மல் வந்திருந்தது. என்னால் சந்தோஷமாக ஆண்டவரேன்னு டாக்டருக்கு போனால் டாக்டர் மறுபடியும் என்ன சொன்னார், நோ கிரி, நம்ம இப்போ எதையும் முடிவுக்கு வர முடியாது, இவளுக்கு ஆல்ரெடி ஒரு கீமோதெரப்பி கொடுத்துட்டாங்க, அதனோட கூட மெத்தட்ராக்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கொடுத்ததுனால ஒருவேளை பிளட் ரிப்போர்ட் சரியாக இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஸ்டாப் பண்ணணும், அதன் பின்பு நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு சொன்னாங்க. என்ன செய்வது என்று தெரியல. எனக்கு பிரியமானவர்களே, அந்த ஒரு வாரத்தில் என்னுடைய சூழ்நிலை, ஆண்டவருடைய சீஷர்கள் வெள்ளிக்கிழமை ஆண்டவரை குருஸ் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, சண்டே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் சொன்னார். அதை நம்ப முடியாத சூழ்நிலை, சனிக்கிழமை முழுவதுமாய் அவர்கள் எப்படி பயத்தில் நடுங்கிட்டு இருந்தாங்களோ அதே போல் நானும் நடுங்கி கொண்டு கொண்டிருந்தேன். இந்த அஞ்சு நாளில் என்ன நடக்க போகுது, மறுபடியும் வந்துருமா, எனக்கு இது சந்தோஷமான விஷயமா, ஆண்டவர் ஹீல் பண்ணாரா இல்லை அவங்க தப்பு பண்ணாங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் உள்ள மட்டும் உடஞ்சிடுச்சு. ஆண்டவர் மறுபடியும் என்னோடு பேசினார். ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் அதே 41:12 ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் செய்தவர்களை அவர் இல் பொருளாவார்கள். ஏன்னா நீதியின் வழக்கரத்தினால நான் தாங்குகிறேன். இதோ நான் செய்த நீதி அல்ல, நான் செய்த நன்மைகள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நீதியா இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எனக்கு மிகவும் பலப்படுத்தியது. ஆண்டுடைய சமூகத்தில் ஆறு நாளும் இந்த வார்த்தையினால பலப்படுத்தி கொண்டு எல்லாருக்கும் இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லி கொண்டிருந்தேன். 6 நாட்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல. அவளுடைய தலைவலி சரியானது, முதுகு வலி மெதுவாக சரியானது. 7வது நாள் அவளை கூட்டிக் கொண்டு வந்தோம். வந்து மறுபடியும் டெஸ்ட் செய்த பொழுது எல்லாம் நார்மலாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னுடைய மகளை பிளட் கேன்சர்லிருந்து அருமையாய் விடுதலை ஆக்கினார். ஒரு சிலர் சொன்னாங்க அந்த முதல் 2 ஹாஸ்பிட்டல்லையும் தவறு செய்திருந்தாங்க. பிகாஸ் பிளட் டெஸ்ட் பண்ணவங்க ராமையா மெடிக்கல் காலேஜ், பெங்களூர் ஹாஸ்பிட்டல், ராமையா மெமோரியல் ஹாஸ்பிட்டல், இட்ஸ் அ வெரி குட் அந்த ஏரியாவில் சொல்லுவாங்க, இட்ஸ் அ கார்பரேட் ஹாஸ்பிட்டல், அங்கே பிளட் டெஸ்ட்டில் கேன்சர் சொல்லுவாங்க. போன் மேரோ போன் பயாப்சி எங்கே செய்தாங்க தெரியுங்களா, HCG. அவர்களுக்கு இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 7 or 8 ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அவர்கள் கேன்சர் ஸ்பெஷாலிஸ்டி, அவர்கள் போன் மேரோ பயாப்சி பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் கூட தப்பு இருக்கலாம், அன்னிருந்தாலும் ஒருவேளை அன்று நான் அந்த போன் மேரோ பயாப்சியை மறுபடியும் ரிவ்யூ பண்ணி இல்லை என்றால் மகள் அந்த ட்ரீட்மெண்ட் போயிருப்பாள். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க, அந்த டாக்டருங்க தப்பு பண்ணாங்க, அந்த டாக்டர் பணத்துக்காக பண்ணிருப்பாங்க, யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நான் யாரிடமும் போய் சண்டை போட விரும்பவில்லை, யார் மேலேயும் கேஸ் போட விரும்பவில்லை. எனக்கு தெரியும் என் ஆண்டவர் அதிசயம் செய்தார். அவளுடைய வாழ்க்கையில கேன்சர் சிம்டம் இருந்துச்சு, பிளட் ரிப்போர்ட் கேன்சர் வந்தது.
பெரிஃபரிஸ் பெரிஃபரல் ஸ்மியர் ரிப்போர்ட் கேன்சர் என்று சொன்னது, போன் மேரோ பயாப்சி கேன்சர் என்று சொன்னது, போன் பயாப்சி கேன்சர் என்று சொன்னது. ஆனால் அதே போன் மேரோ பயாப்சி, அதே போன் பயாப்சி மறுபடியும் கேன்சர் இல்லை என்று சொன்னது. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை. உடனே ஆண்டவர் வார்த்தையை நிறைவேற்ற ஞாபகப்படுத்தினார், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக நாவிலே அறிக்கையிட வேண்டும். உடனே திருச்சபையிலேயும் ஜனங்கள் மத்தியிலும் அவர் சுகமாக்கி விட்டார் என்று நான் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டேன். நான் ஏன் இதை செய்யறேன்னா, அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் சரி செய்து விட்டார், ஆண்டவர் சுகமாக்கி விட்டார் என்று சொல்லுகிற பொழுது அதை உள்ளத்தில் நம்பினாலும் வெளியிலே அறிக்கையிட நம்ம பயப்படுகிறோம். ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார், இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் நாம் அதை அறிக்கை செய்யாத பொழுது நாம் அதிலிருந்து எழுந்து விடுகிறோம். ஸோ வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ, வென் யூ பிலீவ் டோன்ட் ஸ்டாப் தென் அண்ட் தேர், ஸ்டார்ட் கன்ஃபஸிங். வென் யூ கன்ஃபஸ் டோன்ட் ஸ்டாப் தென் அண்ட் தேர், ஸ்டார்ட் ப்ரேசிங். பிஹோல்ட் ஐ ஆம் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ ஆஸ் அ விட்னஸ். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக என்னுடைய மகளுக்கு பிளட் கேன்சர் என்று எந்த டாக்டர் அறிக்கையிட்டாரோ அதே டாக்டர்கள் அவளுக்கு பிளட் கேன்சர் இல்லை என்று செய்தார், சொல்ல வைத்தார். கமான், உங்களுக்காக நான் இப்போது ஜெபிக்க விரும்புகிறேன். என்னுடைய மகளை குணமாக்கினவர் உங்களையும் குணமாக்க வல்லவர். நீதியின் வலக்கரத்தால் உன்னை நித்தம் தாங்குவே என்று சொன்னவரே என்னோடு இருப்பவரே. நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அன்றைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய நீதி அல்ல, நம்முடைய நீதி அல்ல, ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக பலியான நீதி, ஏசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பட்ட காயங்கள், ஏசு கிறிஸ்துவின் தழும்புகள் நம்மை குணமாக்குகிறது. அவருடைய சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு தழும்புகளினாலும் நீங்களும் நானும் குணமாகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நீ எந்த எப்படிப்பட்ட பிரச்சனையினூடாய் போய்கொண்டிருந்தாலும் அதை மாற்ற வல்லவர். என்னுடைய மகளுக்கு மோசமான ஒரு வியாதி என்று பயந்து போய் 3 மாதங்களாக நான் தவித்துக் கொண்டிருந்த பொழுது, அந்த 15 நாளும் நான் அழுது புலம்பிக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்றினவர். என்னுடைய புலம்பலை மாற்றி, என்னுடைய சாம்பல் உடுப்பை மாற்றி சிங்காரமாய் மாற்றினர். உங்கள் வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய ஆவலோடு காத்திருக்கிறார். இதை நம்புகிற ஒவ்வொருவருக்கும், இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். Come on, wherever you are, start praising his holy name. Raise up your voice. Come on, give him big hands offering. Thank you, Jesus. Praise you, Lord. Thank you for touching. Thank you for healing. Thank you for delivering, Lord. நீங்க விடுவிக்கிறதுக்காக நன்றி ஐயா, நீங்க சுகமாக்குகிறதுக்காக நன்றி, உங்களுடைய அன்பு கரம் வியாதியிலிருந்து விடுதலையாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய அன்பு கரம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவரே அப்பா, உடைந்து போயிருக்கிற உள்ளங்களை நீர் உருவாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம், முறிந்து போன உறவுகளை நீர் மறுபடியும் இணைக்கிறதற்காக ஸ்தோத்திரம், நன்றியோடு துதிக்கிறோம். பயப்படாதே, நானும் தேவன், திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணினீரேன். இந்த வார்த்தைகள் அப்படியே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக, ஏசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்துல, பரிசுத்தாவியானுடைய உன்னதமான பலத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you.